வணக்கம் நண்பா, நான் உங்க வெங்கட். பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற பிசினஸ் ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பாத்தீங்க அப்படின்னா பிளிப்கார்ட்ல எப்படி செல்லர் ஆகுறது அப்படின்றத நேர்த்தி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ அமேசான்ல எப்படி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பிளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் நூறு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஓகே நண்பா, இப்போ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி amazon.in அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி நிறைய ஐகான்ஸ் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா செல் அப்படின்ற ஒரு ஐகான் இருக்கு. ஸோ இந்த ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் தான் நம்ம வந்து செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 15 minutes அவங்க செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்மளும் பண்ணி பார்க்கலாம். இதுல ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து புதுசா வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுனால இங்க கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் என்னன்னு கேக்குது. அங்க நம்மளோட கம்பெனி நேம் என்ன வைக்க போறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, அதுக்கு ஏதாவது பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிபி கேட்குது. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நமக்கு லேண்டிங் பேஜ் ஓப்பன் ஆகுது. இங்கே தான் நம்ம கம்பெனியோட நேமை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீன் வாயில் உங்கள் மொபைலுக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பெனியோட நேம் கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்ரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வி ஆர் கிவிங் டிக் மார்க் இயர் அண்ட் இதை வந்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுப்போம். ஸோ கொஞ்ச நேரம் அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம என்னென்ன பண்ணோன்னா செல்லர் வெரிஃபிகேஷன் எல்லாமே கொடுக்கணும், அது இல்லாமல் டாக்ஸ் டீடைல்ஸ் கொடுக்கணும், அப்புறம் டேஷ்போர்டு அது நேராக போவோம். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஸ்டோருக்கு நேம் வைக்கணும், அந்த நேம் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே தெரிஞ்சிடும் உங்களோட ஸ்டோர் அவைலபிலிட்டி நேம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டோர் அவைலபிலிட்டி இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியும் இருக்கும். இதில் எந்த கேட்டகரி நம்ம கேட்டகரி அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது தான் பாக்கி. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ்ஹோல்டு கேட்டகிரி. ஸோ அது எங்கே வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் க்ராசரி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே க்ராசரி அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமேசானில் க்ராசரி செல் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து இப்போது ஹோம் அண்ட் கார்டன் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சேம் வந்து பின்கோடு வந்து வெரிஃபை பண்ணணும். அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாருங்க இது எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டெல்லர்ஸ் ஹவ் ஸோ ஷிப்பிங் வந்து எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளே ஷிப்பிங் பண்ண போகிறோமா இல்லை அவங்க வந்து ஷிப்பிங் எடுத்துக்க போகிறாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்ஃபில்டு பை அமேசான் அப்படின்னா என்னென்னா எஃபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொண்டு போய் அமேசான் குடவுனில் வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க பேக் பண்ணி அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. பட் இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆன அப்புறமேட்டு தான் உங்களுக்கு இந்த எஃபிஏ எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்களாம் வந்து ஷிப் பண்ணுறதுக்கு பதிலாக செல்ஃப் ஷிப் அப்படின்னு கொடுத்துறாதீங்க. அதில் நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். நான் இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் வேணுன்னா உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் மெயினாக வந்து ஈஸி ஷிப் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்கள் ப்ராடக்ட் சோல்டு ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து பேக் பண்ணி மட்டும் வச்சா போதும், அமேசான்லேருந்தே பசங்க வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு போயிடுவாங்க, அவங்களே வந்து உங்களோட டெலிவரி பார்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதில் ப்ராப்ளமே இருக்காது. அதனால் ஈஸி ஷிப் வந்து செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து டிக் மார்க் கொடுங்க. ஸோ நம்மளோட பின்கோடு அங்கே அவைலபிள் இருக்கா அப்படின்றது செக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு மெசேஜ் வந்துருச்சு, யுவர் பின்கோட் 600100 இஸ் எலிஜிபிள் ஃபார் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த செக்ஷனுக்கு அதுவாக வந்து மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன், யூ மஸ்ட் ஆட் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டு ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் டு கெட் இட் ஆக்சஸ். ஸோ எனேபிள் பண்ண சொல்கிறாங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, இப்போ முடிச்சிட்டிங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பர், நம்மக்கிட்ட இருக்க பேன் நம்பர், அதை வந்து அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐ வில் அப்டேட் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் டேஷ்போர்ட். நீங்கள் வந்து இப்போ ப்ராடக்டை செல் பண்ணலாம். ஆனால் வந்து புக்ஸை தவிர மிச்ச எந்த ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணால் தான் இவங்களோட அமேசான் பிளாட்ஃபார்மில் நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு கொடுத்தோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே ஸோ நம்ம ப்ராடக்டை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து கேட்டகரியோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம கேட்டகரி ஏற்கனவே வந்து ஹோம் சூஸ் பண்ணியிருந்தோம், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஹோம் டெக்கார் நான் சூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேட்டிவ் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற சப் கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதில் வால் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் முரல்ஸ் அப்படின்ற கேட்டகரியை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நீங்கள் லிஸ்டிங் ஆட் பண்ணணும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் 90 மினிட்ஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அடிஷன் ஆஃப் பிளான் எப்படி பண்ணுறது லிஸ்டிங் அப்படின்றத நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நீங்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் அதை பற்றின ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் லிஸ்டிங் வந்து இதில் லிஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃபீ டீட்டெயில்ஸ் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணுறோமா, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது அமௌண்ட் செட் பண்ணுறோமா அப்படின்றதுக்கு ஆப்ஷன் தான் இது. நம்ம வேணும் அப்படின்னா லோக்கலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். அது ரீஜனல்னா ஒரு அமௌண்ட் செட் பண்ணிக்கலாம், நேஷனல்னா ஒரு அமௌண்ட் செட் பண்ணி நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து டாக்ஸ் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன்ல, ஜிஎஸ்டி பேன் நம்பர், அதையும் நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்ஸேஷன் கோட் வந்து எதில் வருது, 28% இல்லை 18%, எந்த இதில் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கேட்டகரியை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இவங்க எல்லா கேல்குலேஷனும் பண்ணி அதுக்கு கமிஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி கடைசியாக வந்து உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது செலக்ட் பண்ணும் போது பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் கேட்டகரிக்கு எந்த பர்சன்டேஜ் கேட்டகரி அப்படின்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். இது எல்லாம் முடிச்சப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சரை இங்கே அப்லோட் பண்ணி லான்ச் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்கள் செல்லர் அக்கௌண்ட் அமேசானில் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் இப்போ வந்து அமேசானில் செல் பண்ணுறதுக்கு 100% ரெடியாக இருப்பீங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா. இது எல்லா டீட்டெயில்ஸும் முடிச்சுட்டு நீங்கள் லான்ச் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட அமேசான் அக்கௌண்ட் வந்து லான்ச் ஆகிடும். இவ்வளோ தான் வந்து ஒரு அமேசானில் செல்லர் ஆகிறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் சிம்பிளாக ரெஜிஸ்டர் பண்ணி அமேசானில் வந்து செல்லர் ஆகி உங்களோட ப்ராடக்ட்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து விற்கலாம். நான் சொன்ன பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.